கலாக்கல் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். ஸோ சினிமா நியூஸ்ல மூணு நியூஸ் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாருமே வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வீட்டில் ஆடல் பாடல் குக்கிங் ஒர்க் அவுட் போட்டோஸ் செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அன்றாடம் என்னெல்லாம் பண்றாங்களோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து போட்டோ பிடிச்சு வீடியோ பிடிச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவே பயங்கரமா நிறைஞ்சிருக்கு, பயங்கர எங்கேஜிங்காக இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சு ரீசெண்டாக வைரல் ஆயிட்டு இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் சித்ரா. எஸ் சித்து அவங்க விஜய் சித்து அவங்களோட டிக்டாக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா இருக்குன்னு சொல்லாங்க. அவங்க டிக்டாக் மட்டுமா வைரலா இருக்கு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி நாயகி ஷாபனா அவர்கள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிக்டாக் பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிஸியா டிக்டாக்ல பிஸியா இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சைடு வந்து யமுனா அவர்களும் சரி அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் சிவானி அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிக்டாக் வீடியோஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்கு அண்ட் நிறைய பேர் பொழுதுபோக்கே டிக்டாக்கா மாறிடுச்சுன்னு கூட சொல்லாங்க. அந்த வகையில் ரீசெண்டா வந்து நிறைய பேர் பாடல்கள் இறங்கிட்டாங்க. அந்த வகையில் விஜய் பாவனா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங்கள் பாடலு குதிச்சிருக்காங்க அண்ட் சிவானி பாவனா எல்லாரும் வந்து இந்த மாதிரி குவாரண்டைன் டைம் குவாலிட்டி டைமா மாத்தி நிறைய சூப்பரான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா குக்கிங்ல இறங்கி இருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஷெரின் அவர்கள் குக்கிங் பண்ணி பயங்கரமா அசத்திட்டு இருக்காங்க. சோ ஷெரின் அவர்கள் ஒரு பக்கம் வந்தா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்களும் பயங்கரமா குக்கிங் எல்லாம் இறங்கி பயங்கரமா ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி தருணங்கள்ல கண்டிப்பா உங்க இன்னர் டேலண்ட்ஸ் வெளில கொண்டு நினைக்கிறேன். சோ ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாத் ஓட வைஃப் அதாங்க மிஸ்ரா பிராச்சி அவர்கள். சோ அவங்க வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் எப்படி பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு பயங்கரம் பண்றாங்க. சோ எல்லாருமே சோஷியல் மீடியா ரொம்ப எங்கேஜிங்கா இருக்காங்க. நீங்க எந்த சோஷியல் மீடியா செலிபிரிட்டி ஃபீமேல் செலிபிரிட்டி ஃபாலோ பண்றீங்க அதிகமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பேசியாலும் ரகுல் பிரீத் சிங் அண்ட் எல்லாத்தையுமே தெரியும், ரகுல் பிரீத் சிங் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா சொல்லிட்டு பேக் டு பேக் நிறைய படங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ரொம்ப ரொம்ப சூஸி அவங்களுக்கான படங்கள் சூஸ் பண்ணி அவங்க கேரியர்ல பயங்கரமா பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா வந்து ரகுல் பிரீத் சிங் கடையில இருந்து ஏதோ வாங்கிட்டு வர மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளில வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை ரகுல் பிரீத் சிங் பயங்க ஆல்கஹால் ஆன் லாக்டவுன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டாங்க. சோ அதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆன ரகுல் பிரீத் சிங் என்ன கேட்டிருந்தாங்க, ஓ வாவ் ஐ வாஸ் இன் அவேர் தி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் பை செல்லிங் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி ஃபன்னியா போட்டிருக்காங்க. சோ அவங்க மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ திங்ஸ் ஏதோ மெடிசன்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க போல. சோ அதுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல ஆல்கஹால் கொடுக்குறாங்க நான் வந்து அவேரா இல்லை ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னியா போட்டிருக்காங்க. அண்ட் பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அது நெகட்டிவ் வேல வந்து ஃப்ரேம் பண்றது கண்டிப்பா பொதுமக்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த மெடிக்கல் ஷாப்லயும் ஆல்கஹால் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா ரகுல் பிரீத் சிங் மெடிக்கல் ஷாப் தான் போயிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம யாருமே உங்களை பத்தி தப்பா நினைச்சு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. அண்ட் ரகுல் பிரீத் சிங் அவர்களும் வீட்டில் வந்து பயங்கரமா விளையாடிட்டு ஜாலியா சூப்பரா இருக்காங்க. வாய்ஸ் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி மேன். சோ கண்டிப்பா நீங்களும் ஜாலியா விளையாடிட்டு இருங்க. ஏன் மத்தவங்களை பத்தி இப்பெல்லாம் வந்து பயங்கரமா ரூமர்ஸ் எல்லாம் கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு புறம் இருக்க, இங்கிரு புறம் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஆன் சோஷியல் மீடியால நீங்க அதிகமா ஃபாலோ பண்ற ஃபீமேல் செலப் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. அண்ட் தனது நிறைய சினிமா அப்படி சொல்லி அவளை காத்துட்டு இருக்கு. மறக்காம கால்ஸ் மஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் ஸ்வாதி கிருஷ்ணன், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.